போயிட்டு வர வழியில் தான் சார் இந்த மாதிரி வந்து அந்த காட்டுக்காரங்க வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பிடிச்சி அடித்து மொபைல்லாம் உடச்சி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. காட்டுக்காரங்கலாம் யாருங்க? அந்த கவுண்டருங்க இருக்காங்க இல்லையா, அந்த சைடில் சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்க சார். போலீஸ் வந்து என்னோட சின்ன தம்பியை மட்டும் அடிச்சிருக்காங்க சார், போலீஸ் அடிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்கள மூணு பேருமே அந்த காட்டுக்காரங்க தான் பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிருந்துருக்காங்க. எத்தனை பேர் அடித்தாங்க சேர்ந்து? ஒருத்தவனை சேர்ந்து ஒருத்தவனை மட்டும் நாலு பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்தே ப்ரைவேட்லேயே தான் சார் படிச்சுட்ருக்கானுங்க. என்ன கூட அவங்க ஒழுங்காக படிக்க வைக்க கிடையாது, அவங்கள தான் படிக்க வச்சுட்ருக்காங்க. அவங்களோட கனவும் அவங்க தான். எனக்கு என் புருஷனும் இல்லை, எங்கள் அம்மா கூட உதவி பண்ணாங்க. இப்போ என் பையன் இல்லைனா சாப்பிட முடியும், தூக்கமும் வர மாட்டேங்குது. யார்ட்டும் அடிக்கலம்மா, இப்படி குத்தி தள்ளினாங்க, போய் ஏறி ஏறணும் வண்டியில், அப்படி நெஞ்சில் தான் இப்படி ஒரு குத்து விட்டாங்கம்மா அப்படின்னா, ஏன் கனமாக வலிச்சு தாடா அப்படின்னா, இல்லைம்மா அதெல்லாம் விடுமா அதை எங்க சொல்ல மாட்டான். நாலும் ஒன்று அவனுக்கு ஒன்றுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பையன் கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்கு பையன் என்னம்மா படிச்சிருக்காரு? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாரு. பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம் சார். எங்கள் பையனுக்கு அப்பா எல்லாம் இறந்துட்டார், கஷ்டப்பட்டு காப்பாத்தினா சார் இந்தமாரி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு என் பையன் போக மாட்டோம். பிள்ளைங்கள பயங்கரமான அடி, எங்கள் பையனுக்குலாம் அந்த கை சாப்பிட முடியல. கையில் அடிக்கும்போது தடுத்து தடுத்துருக்குறான், காலில் அடிச்சிருக்கிறாங்க, பயங்கரமான அடி. இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் உள்ளே இருந்தோம்னா நாங்கள் எங்களுடைய மரணத்துக்கு தான் வழி, இது வேறு வழி கிடையாது. ஹச்சிராபாளையத்து சேஷனில் போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. நான் போய் கேட்டதுக்கு உங்கள் அண்ணன் இல்லை, இங்கே யாரும் இல்லை, இன்னும் மயிருக்கு இங்கே வந்து நீ கேட்குற, போம்மா வெளியே சார். எங்கள் அண்ணன் சாவி வச்சுருக்கிறார் சார், வீட்டு சாவி வச்சுருக்காரு, பிள்ளைங்களாம் அழுகுது, அப்பா எங்கே காணும் அப்படின்னு அழுகுது, சாவி கொடுங்க சார், பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு கொடுக்கணும்னு. சாவி எல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஏன் அங்கே ஒன்றை எதுக்கு அங்கே போனான் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விடுறாங்க. பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிட்டாங்க சார், முதுகெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கையில் அடித்து அந்த விரலை அப்படி ஆடுது சார். என்னம்மா அந்த நாங்கள் உங்கள் கட்டு போட்டுட்டு போனதில் கட்டிலே அடிச்சிடறாங்க போலீஸுக்கு. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி கனியாமூரில் அமைந்துள்ள சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த 17ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் வன்முறையாக மாறுகிறது. அதற்கு பிறகு போலீஸார் 380க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்கின்றனர். இதில் கைது செய்யப்பட்ட பெரும்பாலானவர்கள் அப்பாவி இளைஞர்கள் என்ற ஒரு புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருவாங்கூர் கிராமத்தை சார்ந்த பட்டதாரி இளைஞர்கள், இவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. இது தொடர்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடமும் உறவினர்களிடமும் பேச இருக்கிறோம். வாருங்கள் பேசலாம். என்னோட பேர் மாரியம்மாள் சார். என்னோட தம்பிங்க மூணு பேர், பெரிய தம்பி பேர் ராமர் வயசு 22, என்னோட சின்ன தம்பி பேர் ஏழுமலை வயசு 21, என்னோட இன்னொரு தம்பி இருக்காங்க குணா, அவன் பேர், அவனுக்கு வயசு 20. என்னோட சின்ன தம்பியை வந்து காலேஜ் பிஎஸ்சி 3rd இயர்ஸ் லீவில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வேலைக்கு போவான். சண்டேன்றதெல்லாம் சின்ன சேலம் போயிருக்கா. வேலை முடிச்சுட்டு வரப்போ ஈவினிங் 5 மணி இருக்கும். அவன் கூப்பிட்றதுக்காக என்னோடய பெரிய தம்பியும் என்னோடய சின்ன தம்பியும் போயிருக்கானுங்க. போயிட்டு வர வழியில் தான் சார் இந்த மாதிரி வந்து அந்த காட்டுக்காரங்க வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பிடிச்சி அடித்து மொபைல்லாம் உடச்சி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. காட்டுக்காரங்கன்னா யாருங்க? அந்த கவுண்டருங்க இருக்காங்க இல்லையா, அந்த சைடில் சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்க சார். அவங்க எதுக்காக வந்து பிடிச்சாங்க, என்ன சொல்லி? நீங்கள் இந்த பிரச்சனைக்காக தான் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்தது வந்து இப்படி தொட்டியும் பங்காரம் அந்த லைனில் தான் வந்திருக்கானுங்க. அங்கேருந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தாண்டா போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வண்டியோட பிடிச்சி அவனுங்களை அடித்து வண்டியும் அடித்து மொபைல் எல்லாமே அங்கேயே உடச்சி போட்டுட்டாங்க. மற்றபடி அந்த பசங்க பிரச்சனைக்காக போகிற பசங்களே கிடையாது சார். என்னோடய பெரிய தம்பி பிஎட் படிக்கிற சார், 2nd இயர் படிக்கிறான். போன வீக் ஃபுல்லாக எக்ஸாம், அந்த எக்ஸாம் கூட அட்டன் பண்ண முடியல அவனால். எங்கள் அப்பா 40,000 இப்போ தான் கட்டினார் எக்ஸாமுக்காக. எக்ஸாம் முன்னாடி நாள் தான் போயிட்டு ஹால் டிக்கெட் கட்டுறதாக போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்தாங்க. ஹால் டிக்கெட் வந்து மண்டே வாங்கிக்க சொன்னாங்க. லாஸ்ட் டைம் இவனை கூப்பிட போயிட்டு அந்த எக்ஸாமும் போயிடுச்சு. குரூப் எக்ஸாமுக்கு அதுக்கு தனியாக கோர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ அந்த எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியல, எதுக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அவனோட எதிர்காலம் என்ன சார் ஆகுறது? அதனால் என்னோட தம்பிங்க மூணு பேர்த்தையுமே எஃப்ஐஆர் இல்லாமல் வரணும் சார். படிக்கிற அவன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சிருக்கான் சார். மற்றபடி அவன் இப்போது வீட்டில் தான் இருக்கான். அவனுங்களை கூப்பிட்றதுக்காக தான் போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற இந்த தகவல் வந்து உங்களுக்கு எப்படி? அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு யாரும் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது சார். நாங்களே நான் எங்கள் அப்பா எல்லாமே எனக்கு நைட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த சைடில் எல்லா இடத்துலையுமே தேடினோம். என் தம்பி பெயிண்ட் அடிக்க போன இடத்துல அங்கே எல்லா இடத்துலையுமே கேட்டு விசாரிச்சு பார்த்தோம், எதுவுமே தெரியவே இல்லை. காலையில் இங்கே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களாம் அரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிக்கிட்டாங்க. அதனால் பார்க்க போனால் தம்பிங்க அங்கே மூணு பேருமே அங்கே இருந்தானுங்க. அப்புறம் மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி திருச்சியில்
ஜெயிலில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு மட்டும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க. போய் பார்த்தீங்களா? போய் பார்த்தோம் சார். அவங்கள இவங்க இந்த கவுண்டருங்க அடித்தது ப்ளஸ் வந்து போலீஸ் அடிச்சிருக்காங்களா? போலீஸ் வந்து என்னோட சின்ன தம்பியை மட்டும் அடிச்சிருக்காங்க சார். போலீஸ் அடிச்சிருக்காங்க, மற்றபடி அவங்கள மூணு பேருமே அந்த காட்டுக்காரங்க தான் பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிருந்துருக்காங்க. எத்தனை பேர் அடிச்சாங்க சேர்ந்து? ஒருத்தவனை சேர்ந்து ஒருத்தவனை மட்டும் நாலு பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். அடிச்சு மொபைல் உடச்சு போட்டிருக்காங்க, அடிச்சு கையில் காயம், காட்டுக்காரங்க இந்த கவுண்டருங்க அடிச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவனுங்க அந்த பள்ளி வளாகத்தில் இருந்தால் அந்த கேமரா ஃபுட்டேஜை காமிக்க சொல்லுங்கள். அந்த மாதிரி பசங்களை அவனுக்கு கிடையாது. அவனோட எதிர்காலம் என்ன சார் ஆகுறது? எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எங்கள் அப்போட கனவுலாம் என்னாகிறது? அவங்களோட எதிர்காலம் என்னாகிறது? வயசு 22-23 வயசு ஆகுது, அவனுக்குன்னு ஒரு லைஃப் இதுக்கப்புறம் தான் சார் இருக்குது. அதனால் எஃப்ஐஆர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா போதும். என்னோடய தம்பிங்க தப்பு பண்ண கிடையாது. அப்படியே தப்பு பண்ணாங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க சொல்லுங்கள். எங்கள் அப்பாலாம் விவசாயம் தான் சார். அவங்களுக்குலாம் எதுவுமே எழுது படிக்க எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயம் தான். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அவங்களை எல்லாமே சின்ன வயசுலேருந்தே ப்ரைவேட்லேயே தான் சார் படிச்சுட்ருக்கானுங்க. என்ன கூட அவங்க ஒழுங்காக படிக்க வைக்க கிடையாது, அவங்கள தான் படிக்க வச்சுட்ருக்காங்க. அவங்களோட கனவும் அவனுக்கு தான். அரசாங்கம் உடனடியாக என்னம்மா செய்யணும்? பிடிச்சிட்டாங்க சார், எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அந்த பசங்க மேலே எஃப்ஐஆர் எல்லாமே வெளியில் வந்தால் எங்களுக்கு போதும் சார். எங்கள் தம்பி லைஃபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என் பேர் அலைமேலு, பையன் பேர் ஏழுமலை, அவனுக்கு வயசு 33. என்னையோட எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு நான் போனேன். என் பையன் என்னை கூட்டிகிட்டு வரவன் தான் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ 14ஆம் தேதி போராட்டம் கலவரம் அது நடக்குது, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க? அதுக்காகலாம் இல்லைப்பா. பையன் என்னை கூட்டிகிட்டு வர வந்த பையன் தான். நான் வருவான்னு ஃபோன் பண்ணான், வரமா உன்னை வந்து கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு. வருவான்னு நானும் அங்கேயே நைட்டு வரைக்கும் பார்க்குறேன், ஃபோன் வரல. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. ஒரு ஜூ என் பாப்பா ஃபோன் பண்ணிடுது, போலீஸ் எடுத்து பேசிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் எங்கங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் அண்ணனை வந்து காலையில் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம், செல்லு மட்டும் வாங்கிக்கிறோம், உங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் 2-3 நாளாக பார்க்குறோம், வரவே இல்லை. ஃபோனும் வரல, ஃபோனை சுவிச் ஆஃப் சுவிச்சாப்னே வருது. ஃபோன் இப்போ தான் எடுத்தான், 20,000 போட்டு. நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இப்போ எங்களுக்கு 5 நாள் கழிச்சு தான், இப்போ 10 நாள் கழிச்சு தான் தெரியும் எங்களுக்கு. நாங்களும் வருவோம்னு பார்த்து வரவே இல்லை. யாருமா சொன்னோம் உங்களுக்கு? போலீஸ் வந்து அப்புறம் எங்கள் பையன் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறான், எங்கள் மருமகனுக்கு அவங்க ஃபோன் நம்பரு. அப்புறம் அவங்க வந்து வெளியூரில் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே, இந்தமாரி மச்சான் அங்கே இருக்கிறாங்களாம் திருச்சியில், போய் பாருங்கள் அப்படின்னா போய் கேட்டதே, ஏப்பா எப்படி மாட்டினு கேட்டால், அம்மா நான் வந்து போல் ஸ்டேஷன் அந்த சைடு இருந்துச்சு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோமா, நான் கேமரா எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து பிடிச்சாங்க. இல்லைங்க நான் கேமரா எடுக்கலை, நான் வேலையில் இருக்கிறேங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, எனக்கு என்னங்க அந்த வேலை அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுன்னு கேட்டுக்கிட்டே போய்க்கிறான். கேட்டுக்கிட்டே போனதே பிடிச்ச வண்டியில் தள்ளி ஏற்றிக்கிட்டாங்களாம். அவ்வளோ தான் நடந்து, நான் எதுவுமே போட்டாலாம் எடுக்கலம்மா, என் செல்லு கூட பாருன்னு சொல்லி, செல்லும் இல்லை வண்டி சாவியும் அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. என்னம்மா படிச்சிருக்கிறாரு? அவன் எம்பிலாம் பண்ணியிருக்கிறான், நிறைய படிச்சுக்கிறான், ஒரு இதில் எல்லாம் இருக்கு. எங்கே என்ன வேலைம்மா செய்கிறாரு? பேங்கில் வேலை பார்த்தான், ஐஸ் பேங்கில். கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்? தனியார் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் இப்போ பரிச்சு எழுதிக்கிட்டு இருந்தான், இப்போ ஒரு பரிச்சு வந்து அதுக்கு எழுத முடியல. கவர்மெண்ட் எக்ஸாம்ங்களா? அப்புறம் இப்போ அது எழுதவே முடியல, என்ன பண்ணுறது? இருக்கலாம் கஷ்டப்பட்டு படி வச்சோம்ல, எனக்கு எங்கள் புருஷனும் இல்லை, எங்கள் அம்மா கூட உதவி பண்ணாங்க, இப்போ என் பையன் இல்லைனா சாப்பிட முடியல, தூக்கமும் வர மாட்டேங்குது பிள்ளை இல்லாத்தான். அவரை நேரில் பார்த்தீங்களாம்மா? எங்கே இருக்காரு? திருச்சியில் இருக்கிறோம். பார்த்தீங்களா? என்ன போலீஸ் ஏதாவது அடித்தாங்களாம்மா இல்லை என்ன சொன்னார்? கேட்டேன், அடிக்கலம்மா, இப்படி குத்தி தள்ளினாங்க, போய் ஏறி ஏறணும் வண்டியில், அப்படி நெஞ்சில் தான் இப்படி ஒரு குத்து விட்டாங்கம்மா அப்படின்னா, ஏன் கனமாக வலிச்சுதாடா அப்படின்னா, இல்லைம்மா அதெல்லாம் விடுமா, அதை எங்க சொல்ல மாட்டான். நாலு ஒன்று அவனுக்கு ஒன்றுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பையன் கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறது? அனாவசியமாக பிடிக்கிறவங்களும் என்ன பண்ணுறது? புளியனே தப்பு செஞ்சால் நம்ம ஒத்துக்கலாம், தப்பு இல்லாமல் செய்கிற பிள்ளைகள் என்ன செய்யறது? அவங்களுக்கே தெரியணும் இல்லையா எங்கேருந்து எங்கே பிடிக்கிறது? என் பேர் பரமேஸ்வரி, என் பையன் பேர் அகில்ராஜ்.
வயசு எத்தனைமா உங்கள் பையன்? 22. பையன் என்னம்மா படிச்சிருக்காரு? ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாரு. பிஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம் சார். இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தாரு? இங்கே குடோனில் வேலைக்கு போயிட்டு இருந்தார் சார். அவர் படிப்போம் 4 வருஷம் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடோன் பசங்கள் கூட போயிட்டு இருந்தாங்க. 14ஆம் தேதி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? அவரை எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? 14ஆம் தேதி போராட்டத்தெல்லாம் அவர் கலந்துக்கலங்க சார். பையனுக்கு குடோனில் வேலை செஞ்சு கை கொஞ்சம் இது, அதனால் அவர் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தார். சரின்னு சொல்லிட்டு பசங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு 3-4 கட்டு போட்டு பார்த்தாரு. திரும்பவும் வலிக்குதுன்னு சொன்னதால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எலும் டாக்டரை பாருங்கள், ஸ்கேன் பண்ணி என்னென்னு பாருங்கன்னு சொன்னதால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போயிட்டு இது ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகல, முன்னாடி போகக்குள்ளேயே பிடிச்சிட்டாங்க பசங்களை. என்ன படிச்சிருக்கிறாரு? அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாரு. இந்த நவீன் ரவீன்குமார், கோகுல், அகில்ராஜ் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கை கட்டுப்பட்டிருந்தார். அவர் காலையில் 3 பேரும் தான் ஒன்றா போனாங்க? ஆமாங்க சார், ஒன்றா போனாங்க. போயிட்டு ஆல் டிக்கெட் வாங்கிட்டு வரக்குள்ளே பிடிச்சிட்டாங்க பசங்களை. பங்காரத்தில் தான் பிடிச்சாங்க, வேற எங்கேயும் பிடிக்கல. பசங்க பாட்டில் பிடிக்கல இல்லை, அப்படியே பாட்டில் பிடிச்சாலும் கூட குட்டேஜி பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு பசங்க எங்கள் பசங்க அதில் என்ட்ரியாக இருந்தால் எங்களை ஏதாவது கூட சொல்லுங்கள், நாங்கள் அதை இங்கே ஏற்றுக்குறோம். எங்கள் பசங்க அங்கே பாட்டுக்கே போகல. எங்கள் பசங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் இப்படி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பையன் எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே திங்கக்கிழமை 9 மணிக்கு மேலே உளுந்தூர்பேட்டையில் இருக்கிறான்னு எனக்கு செய்தி வந்துச்சு சார். நான் இங்கே இல்லை, நான் பிழைக்கிறதுக்கு கேரளா போயிருந்தேன். அங்கே எனக்கு திங்கக்கிழமை 8 மணிக்கு தான் ஃபோன் வந்துச்சு, இந்தமாதிரி பண்ண சொன்னாங்க. அப்போ நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஊர்லேயே நான் பார்க்கல. புதன்கிழமை என் பையன் திருச்சியில் இருக்கிறான்னாங்க. புதன்கிழமையும் போனேன். புதன்கிழமையும் என் பிள்ளை அங்கே திருச்சியில் இல்லை. அதுக்கப்புறம் என்னாலே முடியல. வந்துட்டு வக்கீல்கிட்ட போனேன். சார் என் பையனை காணும்னு அவங்க போயிட்டு கடலூரில் பார்க்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை நாங்களே தான் தேடிக்கிட்டு போனோம். எங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை, யாருமே சொல்லலை சார். பையன் இடத்துல இருக்கிறான்னு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் கடலூரில் போயிட்டு நனமானு போட்டு பார்த்த பிறகு என் பையன் அங்கே இருந்த பிறகு தான் எனக்கு உயிரே வந்துச்சு. எங்கள் பையனுக்கு அப்பா இல்லை, இறந்துட்டார். கஷ்டப்பட்டு காப்பாற்றின இந்தமாரி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு என் பையன் போக மாட்டான். நவீன்குமார் சார், வயசு 21 சார். அந்த 14ஆம் தேதி போராட்டம் கலவரமாக மாறுது. அந்த போராட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டாரா? என்ன விவரம்? அவர் என்ன படிச்சுட்டு இருந்தவரா இல்லை படித்து முடித்தவரா? படிச்சுட்டு வேலை செஞ்சவர் சார். படிச்சுக்கிட்டு இருந்தது தான் இப்போ கரண்டில் லீவில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. என்ன படிக்கிறாருங்க? அவர் இது டிப்ளமோ முடிச்சிருக்காரு சார். முடிச்சுட்டு இப்போ இதில் வேலை செஞ்சு ஏஜென்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அன்னைக்கு காலையில் அவர் கட்டு போடுறது போனார் சார். அகரகோடால் கட்டு போட்டுட்டு போயிட்டு கையில் கட்டு போட்டிருக்காப்புல. அகரகோடால் கட்டுக்கு போட்டுட்டு அவர் ஸ்கூலுக்கு வரணும், தம்பிகளை அழைச்சிட்டு போயிருக்கிற அவ்வளோ ஏதாவது அட்மிஷன் சேர்க்கறதுக்காக. அதை கேட்டு இங்கே வர வகையில் பங்காரத்தில் பிடிச்சிருக்காங்க சார். பங்காரத்தில் பிடிச்சி போலீஸ் அடித்து வச்சுருக்காங்க. அடித்து கைகெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதே போல் ஸ்கூலில் போய் பிடிச்சிருந்தாங்கன்னா காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி அவங்களுக்கு புட்டேஜ் கடை சொல்லுங்கள். பையன் ஸ்கூலுக்கு போயிருந்து கலவரத்தில் ஈடுபட்டிருந்தால் புட்டேஜ் கடை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லாத அப்பாவில் பிடிச்சிட்டு ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்க. நேற்று நாங்கள் போட்டு பார்க்கும்போது அப்படியே அழுகிறோம் சார். சாப்பிட முடியல சார். சாப்பாடு அரிசியாக கொடுக்குறாங்களா? நேற்றுக்கு நான் 3 மணிக்கு பார்க்குறோம், 3 மணி வரையும் சாப்பிட்லைங்களாம். சாப்பாடு அரிசியாக கொடுக்குறாங்களாம். வேறு வழியே இல்லை. அப்புறம் அங்கே என்ன பண்ண முடியும் சார்? பார்த்துட்டு அப்படியே கதறாப்பில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேபோல் தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், அவனுக்கு தண்டனை கொடுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்குறோம். தப்பு பண்ணாத பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு படிக்கிற பிள்ளைகளை பிடிச்சிட்டு ரொம்ப ராவடி பண்ணிவிட்டு போலீஸ் ரொம்ப இது பண்ணுறாங்க. போலீஸ் ஆதாரம் இருக்குதுன்னா ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் என்னங்க நாங்கள் ஏற்றுக்குறோம். ஒன்றும் இல்லாத பிள்ளைகள் எல்லாத்தையுமே இது போல் பிடிச்சிடும். இதுபோல் 3 பேரும் பிடிச்சி வண்டியெல்லாம் அடித்து நொடிக்கி வச்சுறாங்க. செல்லு என்ன பண்ண வச்சுறாங்கன்னு தெரியல. செல்லெல்லாம் விலவே இருந்த செல்லுங்க. நாங்கள்லாம் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க. எங்கள் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் பண்ணிட்டுருங்க. தப்பு பண்ணவங்களை போய் விட்டுட்டாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு சாதகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோல் பண்ணும்போது நாங்கள் என்ன சார் பண்ணுறது? உங்கள் பையனை போய் பார்த்தீங்களா? நாங்கள் பார்த்தோம் சார். எந்த ஜெயிலில் இருக்காருங்க? திருச்சி மத்திய சிறையில் இருக்காப்ல சார். அவர் என்ன மனநிலையில் இருக்காரு? மனநிலை ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க சார். வந்தால் புள்ளி தேர்மங்கிறத கஷ்டத்தில் இருக்காங்க சார். நேற்று அதுக்கு முன்னாடி ரூம் கொடுத்துக்குறாங்க. 5 பேர் கொடுத்துருக்காங்க. 5 பேர் அன்றைக்கி உட்காந்து கூட பண்ண முடியலங்களா? அந்த இடத்துல உட்காந்துருக்கவே 5 பேர் முடியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரூம் வேறு ரூம் மாற்றிக்கிறாங்க. அதை விட ரொம்ப நெருக்கடியாக இருக்குதுங்களா? கைதி ரொம்ப தீவிரவாதியோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க சார். அப்படியே கண்ணீர் பண்ணுறாங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு வேலை கூட சாப்பிட முடியலையா? கொசு தொல்லை, அதிகம் தொல்லை. அதே போல் கொஞ்சம் சின்ன ரூமில் 5 பேர் விட்டுருக்காங்களா சார்? 5 பேர் இல்லைங்களா? ஒரு நாள்
சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் ஏதோ பசங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டுருக்குறாங்களா, நாலு பேர் சாப்பிட்ட பிறகு அதை யாரை ஜெயிலில் பார்த்துட்டு நீங்கள் என்ன இந்த நேரத்தில் சாப்பிட்றீங்கன்ற ஆள் தனித்தனியாக ரூமை பிரித்து விட்டாங்களாம். பிரித்து விட்டு அங்கே போட்டு ரொம்ப ராவடி பண்ணிக்கிறாங்க. அங்கே அவங்கிறது அதுக்கு பிறகு காலையில் பார்த்து வேறு ரூமுக்கு வந்துருக்குறாங்க சார். அரசாங்கத்துக்கு தப்பு பண்ணவங்களும் தண்டனை கொடுங்க சார். எங்களை போல் அப்பா எங்களை பிடிச்சிட்டு ஏன் சார் பண்ணுறாங்க? அப்பா நாங்களாம் அன்னோட கூலி வேலை பார்த்து செய்கிறோம் சார். எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 17-18 நாளாக எங்கள் வேலை போயிடுச்சு, பொதுப்பு போயிடுச்சு. எங்கள் சாப்பாட்டுக்கே இன்னும் பஞ்சம் வர முடியாது சார். ஏற்கனவே நாங்கள் பஞ்சத்தில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுருக்குறோம். திருப்பி திருப்பி எங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தால் கவர்மெண்ட்டும் சரி காவல்துறையும் சரி என்ன சார் நாங்கள் செய்கிறது? நாங்கள் மேலும் தற்கொலை விட வேறு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தோடு தற்கொலை தான் பண்ணுறோம், வேறு வழி இல்லை சார். என்ன சார் நாங்கள் செய்ய முடியும்? இப்போ அந்த உங்கள் பையனை எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க? ஸ்கூல் எங்கள் பையனை பங்காரத்தில் பண்ணாங்க சார். அது ஸ்கூலுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரங்க? அதுக்கு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் சார். பங்காரத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அதே போல் ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்க அந்த கலவரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வீடு பிடிச்சு கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லாத பிள்ளைங்களாம் வழி, அது மெயின் வழி சார். மெயின் வழியில் ஆறு பேர் போவாங்க வருவாங்க. போகிற பிள்ளைங்களாம் பிடிச்சாங்கண்ணே விசாரிங்க, விசாரிச்சுட்டு அது என்னவோ செய்யுங்க. பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுட்டாங்க சார். முதுகெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கையில் அடித்து அந்த விரலை அப்படியே ஆடுது சார். என்னம்மா அந்த நாங்கள் உங்கள் கட்டு போட்டுட்டு போனதில் கட்டிலே அடிச்சுக்கிறாங்க போலீஸுக்கு. கட்டில் அடித்து அந்த விரலை அப்படியே ஆடுதுங்க. அது என்ன இதுன்னு கூட இன்ன வரலையும் எதுவுமே பண்ணலை. எங்கள் அண்ணன் பேர் மணிகண்டங்க சார், 38 வயசு ஆகுது. அவர் வந்து கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கிறார் சின்ன சேலத்தில், போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு. இவர் காலையில் 9 மணிக்கெலாம் போயிட்டா, அப்படி கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டார் வேலைக்கு. ஆமாங்க சார், போயிட்டார். அப்போ திரும்ப வரக்குள்ளே கலவரம் நடக்குது அப்படிங்கும்போது, அப்போ சின்ன சேலம் பக்கம் தானே, அப்போ நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது பங்காரத்துக்கிட்ட எங்கள் அண்ணனை பிடிக்க ஓடி இருக்கிறாங்க போலீஸு. அப்போ எங்கள் அண்ணன் வண்டி விட்டுட்டு ஓடிடுது சார், நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி பிடிச்சி அடித்து ஏற்றிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டப்போ அப்போ ஃபோன் பண்ணாங்க, சரி நம்ம அண்ணனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன். போன வாட்டி அப்போ அங்கே துருவத்து இது அச்சிராபாளத்து சேசலில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. நான் போய் கேட்டதுக்கு, உங்கள் அண்ணன் இல்லை இங்கே யாரும் இல்லை, என்ன மயிருக்கு இங்கே வந்து நீ கேட்குற, போம்மா வெளியே சார். எங்கள் அண்ணன் சாவி வச்சுருக்கிறார் சார், வீட்டு சாவி வச்சுருக்கிறார், பிள்ளைங்களாம் அழுவுது, அப்பா எங்கே காணும் அப்படின்னு அழுவுது, சாவி கொடுங்க சார், பிள்ளைங்களுக்கு சாப்பாடுனா போட்டு கொடுக்கணும்னு. சாவி எல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஏன் அங்கே ஒன்றை எதுக்கு அங்கே போனான் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்றாங்க. நான் 12 மணி வரலையும் விடுவாங்க விடுவாங்க, நாங்கள் உட்காந்து கிடந்து பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே உட்காந்துருக்குறேன். உட்காந்துருந்து பார்த்துட்டு விடவே இல்லை, பிடிச்சி ஏற்றுறாங்க. எங்கள் அண்ணன் அழுவுது, நான் அழுவுறேன். எங்கள் அண்ணன் எந்த ஒரு வம்புக்குமே போக மாட்டார். எப்போ எந்த டைம்லம்மா அவர் வந்து கைது பண்ணாங்களோ? மணி 3:30 சார். 3:30? ஆமாம். கலவரம் நடக்குதுந்து சார், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே வந்து நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிறோமே நம்ம அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது பிடிச்சிட்டாங்க. அவருக்கு எத்தனை கல்யாணம் ஆச்சுங்களா, எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க சார், பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கு. எத்தனை வயசுலம்மா? 30. பொண்ணுங்க எத்தனை வயசு? பொண்ணு வந்து 14 வயசு, பையன் வந்து 8-7 வயசு இருக்குங்க சார். சரிங்க. கொஞ்சம் போய் நேரில் யாராவது பார்த்தீங்களா? பார்த்துங்க சார், நான் போய் பார்த்துருக்குறேன். என்ன சொன்னார்? அழுகுறாரு, என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளை கண்ணுலேயே இருக்குமா, நான் எப்போ வருவேன்னு சொன்னி தலையிலே அடிச்சுட்டேங்க அண்ணன் அழுகுது. அரசாங்கத்துக்கு என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? அரசாங்கத்துக்கு என்னங்க சார் கோரிக்கை வைக்கணும்? எங்கள் பிள்ளைங்கள நான் எங்கள் அண்ணன் தப்பு செய்ய கிடையாது, எங்கள் அண்ணனை விட்டுட்டா போதும் எங்களுக்கு, வேறு எதுவுமே வேண்டாம். என் பையன் பேர் கோகுல்நாத் சார். என் பேர் வேலு. நாங்கள் பெருவங்கூர் சார். பையனுக்கு வந்து வயசு 20 வயசு இருக்குங்க சார். என்ன படிக்கிறாருங்களா, என்ன செய்கிறாரு? படிச்சுட்டு சார். போன ஆண்டு 10வதில் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ தேர்ச்சி பெறதுக்கு அட்டம்ப்டு. இப்போ 2ஆம் தேதி பரீட்சை போன, இப்போ முந்த போன 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2 பரீட்சை எழுதுறதுக்கு ரசீது இருக்குது, ஆல் டிக்கெட் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. பையன் பரீட்சை எழுத வருவான்னு சொல்லி பார்த்தோம், போய் கேட்டோம். இந்தமாதிரி பையன் படிக்கிற பையன், பரீட்சை எழுதுகிற பையன், எப்படிங்க சார்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ 17ஆம் தேதி போராட்டத்தப்போ உங்கள் பையன் எங்கே இருந்தாருங்க? எதுக்காக எங்கேருந்து கைது செய்யப்பட்டார்? 17ஆம் தேதி பையன் வீட்டில் இருக்கிறாங்க சார். வீட்டில் இருந்தோன்னே தம்பி அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு கையில் வீட்டில் அடிபட்டது சார், கையில். ஓகே. வீட்டில் அடிபட்டவங்களுக்கு ஒரு தம்பி வந்து வேலை செய்கிறப்பல படித்து முடிச்சுட்டு, அவர் பட்டதாரி தான். இன்னொரு தம்பி நவீன்குமார் என்பவர் பட்டதாரி, அவரும் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்த இடத்துல கையில் அடிபட்டுச்சு. அது எல்லா பேரண்ட்ஸுக்கு, அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும், வேலை பார்த்த இடத்துலையும் தெரியும் அவங்களுக்கு. அப்படி அவன் அங்கே தான் அடிபட்டான்னு சொல்லி சொன்னாக்க அதை வந்து அவங்க வேலை செய்த இடத்துல விசாரிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே தான் அடிபட்டதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கட்டு போகிறதுக்காக வண்டி ஓட்ட முடியல என்பதற்காக என்னுடைய பையன் கோகுலை வந்து கூப்பிட்டு போகிறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு.
வண்டி ஓட்டிட்டு போய் கட்டு போட்டுக்கிட்டு ராயர்பாளையங்கிற ஊரில் வந்து கட்டு போடுறாங்க. கட்டு போட்டுக்கிட்டு லட்சுமி காலேஜ்னு பங்காரத்துலேருந்து உள்ளே போகணும் சார், 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போகணும். அங்கே போயிட்டு நாங்கள் எஸ்சி கோட்டா, எஸ்சி கோட்டான்றதுனால எஸ்சின்றதுனால எங்கள் எஸ்சி கோட்டாவுக்கு காலேஜில் என்னென்ன ஒதுக்கீடு செய்கிறாங்க, எஸ்சிக்கு என்னென்ன பலன் இருக்குது, காலேஜ் அந்த ஃபீஸ் வந்து நாங்கள் கட்டணுமா கட்டக்கூடாதா இப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோன்னா காலேஜில் அன்றைக்கி சண்டே, சண்டேன்றதில் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. காலேஜுக்கு போனோம், போனவுடனே அங்கே கலவரங்கள் ஏற்பட்டது எங்களுக்கு தெரியாது, அங்கே இதுதான் கலவரம் நடக்குது கன்னியாகுமரியில் ஸ்கூலில் இந்தமாரி கலவரம் நடக்குதுன்ட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் போக மாட்டாங்க. போனவுடனே அங்கே ஸ்கூலில் வந்து இல்லை, யாருமே இல்லை, இந்தமாரி கலவரம் நடக்குதுப்பா, இங்கே யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் போங்க பாண்டாங்க. எங்கள் பிள்ளைங்க உடனே திரும்பி வராங்க. ஓ, ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வராங்க? ஆமாம், பங்காரம் காலேஜ் லட்சுமி காலேஜுக்கு போயிட்டு இந்தமாரி இல்லை கலவரம் நடக்குதுன்றதுனால எங்களை திருப்பி அனுப்புகிறாங்க, நீங்கள் இப்போங்கப்பா நாளைக்கு வாங்க சொல்லிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க திரும்பி வராங்க, வீட்டுக்கு வர்றதுக்காக வராங்க. வரும்போது பங்காரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட பிள்ளைங்களை எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டுக்கிறாங்க. இந்தமாரி சொல்லியிருக்காங்க, கையில் அடிபட்டதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கலவரத்துக்கு போயிட்டு இது அடிபட்டு திரும்பி கட்டு போட்டு திரும்பி கலவரத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்களை அங்கேயே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க, அடித்து பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. அடித்த பிறகு ஏன்டா நீங்கள் அங்கே போயிட்டு தாண்டா வரீங்க கலவரத்துக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்களை எல்லா ஆதாரத்தையும் காட்டிக்கிறாங்க. பணம் கட்டின ரசீது, எங்கள் பையன் 10வதுக்கு பணம் கட்டின ரசீது காட்டியிருக்கலாம். இந்தமாரி நாங்கள் கட்டம் வந்தோம், இந்தமாரி காலேஜுக்கு போனாங்க, போயிட்டு வரோம் சார், இந்தமாரி கேட்குறதுக்குண்ணா, எதுவாக இருந்தாலும் நீ அவங்க சாயந்தரம் விட்டலாண்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள பயங்கரமான அடி. எங்கள் பையன்கெலாம் அந்த கை சாப்பிட முடியல, கையில் அடிக்கும்போது தடுத்துருக்கிறான், காலில் அடிச்சிருக்கிறாங்க, பயங்கரமான அடி. பிள்ளைங்க அழுதுகிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. போன 2-வீலரை பிடிச்சி அதே இடத்துல கடைச்சிட்டு இவங்க வண்டியில் பிடிச்சி ஏற்றி வழி கட்டாயமாக பிடிச்சி ஏற்றி உள்ளே போட்டு தூக்கிட்டு வந்துக்கிறாங்க சார். எங்கள் பையன் வெள்ளி செயின் போட்டான் சார், வெள்ளி செயின் ஒரு 9,000 ரூபா 10,000 ரூபா போடும் சார், அது போட்டிருந்தான், அதுவும் இல்லை. கேட்டாக்க எங்களை கொண்டு போய் கச்சிராபாளையம் கொண்டு போய் கச்சிராபாளையம் டு உளுந்தூர்பேட்டை கொண்டு போனாங்க மண்டபத்துக்கு. மண்டபத்தில் செயின் எல்லாம் போலீஸ்காரங்க வாங்கிட்டாங்க, 2,000 ரூபா பணம் ரொக்கம் வச்சுருக்கிறாங்க சார், 2,000 ரூபா ரொக்கம் வாங்கிட்டாங்க. கை செயின் கழுத்தில் செயின் போட்டிருந்தான் சார், அதுவும் இல்லை. 1.5 பவுன் செயின், 1 பவுன் கால் பவுன் டாலர், அதையும் வாங்கி வச்சுருக்கிறாங்களாம். நீ வந்து கேட்டால் நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அவன் பேர் எழுதினாங்களான்னா பேர் எழுதலை, வாங்கிட்டாங்க. துருவம் ஸ்டேஷனில் வந்து கேட்டால் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக கேட்டதுக்கு எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியாது சார், பையனை எங்கே வச்சுருந்தாங்கன்னே எங்கள் பையன் எங்கே இருந்தானே தெரியாது. ஓகே, எங்களுக்கு தெரியாமல் ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தவே இல்லை, எங்கே வச்சுருந்தாங்கன்றது வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. நைட்டோட நைட்டாக பையனுக்கு எஃப்ஐஆர் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு எங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. என்னைக்கு கொடுத்தாங்க? அன்னைக்கு மறுநாள் 18ஆம் தேதி திருச்சியிலேருந்து மதியம் 1-2 மணி இருக்கும் எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் பேர் வேலுங்கன்னோம். நீங்கள் யாருங்கன்னா? நாங்கள் மத்திய சிறைச்சாலை திருச்சியிலேருந்து பேசுகிறோம். சரி சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்னா? கோகுல்நாத்துங்கிறவங்க உங்கள் பையனா? ஆமாம். இந்த மாதிரி வந்து மத்திய சிறைச்சாலையில் இருக்கார், நீங்கள் வந்து உங்கள் பையனை பார்க்குறதுனா பார்த்துட்டு போங்கன்னு. எதுக்காக எங்கள் பையனை மத்திய சிறைச்சாலை வச்சுருக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறது. கலவரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி பையனை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். போய் பார்த்தீங்களா? போய் பார்த்தோம் சார். எங்கள் பையனை கேட்டதுக்கு எங்கள் பையன் ஃபுல்லாக சொல்லிட்டான், இந்தமாரி நாங்கள் காலேஜுக்கு போனோம், வரும்போது இந்தமாரி பிடிச்சிட்டாங்க, இந்தமாரி கூட்டமாக இருந்தது எங்களுக்கு தெரியாது, வெறும் போலீஸாக தான் நின்றுச்சு, பிடிச்சிட்டாங்க. இந்தமாரி நாங்கள் இங்கே போயிட்டு வந்தோன்னு சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்கல, எங்களை அடித்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. சிறைகளை அடித்தாங்க, அடிச்சிருக்கிறாங்க சார், பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. அந்த கையெல்லாம் பயங்கரமான காயம் சார், பயங்கரமான காயம். உணவுகள் ஒன்றுமே இல்லைன்றாங்க, உணவுகள் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் உள்ளே இருந்தோம்னா நாங்கள் எல்லாம் எங்களுடைய மரணத்துக்கு தான் வழி, இது வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அழுகுறாங்க சார், பயங்கரமான